எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். சங்கீதம் 57 முதல் வசனம். கப்பலில் பணிபுரிந்த வயதான மனிதன் ஒருவர், கடலில் மிகுந்த புயல் சீற்றம் ஏற்பட்டு கடல் கொந்தளிக்கும் போது நாங்கள் பிழைப்பதற்கு ஒரே ஒரு வழியை செய்வோம், மேலும் தொடர்ந்து கடலில் கப்பலை செலுத்துவது ஆபத்து என்று அறிய வரும்போது கடலில் நங்கூரத்தை போட்டு கப்பலை ஒரே இடத்திலே இருக்க வைத்து விடுவோம் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் மேலும் இனி முன்னேறி செல்ல வழியில்லை, இனி என்ன செய்வது என்று தெரியவில்லை என்ற சூழ்நிலை வரும்போது நமது விசுவாசம் என்னும் நங்கூரத்தை தேவன் மேலே போட்டுவிட்டு அமெரிக்கையாய் இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலனும் ஒரு முறை கப்பல் பயணத்தில் இருந்தபோது அநேக நாளாக சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்றும் மழையும் அடித்துக் கொண்டிருந்தது. இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை பவுலோடு பயணம் செய்த அனைவருக்கும் முழுவதும் அற்று போயிற்று. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் மட்டும் தன்னுடைய நம்பிக்கையை தேவன் மேல் உறுதியாய் வைத்திருந்தான். எனவே பவுல் கவலைப்படவில்லை. தன்னோடு கூட பிரயாணம் செய்தவர்களுக்கு தைரியம் சொன்னான். பவுல் தன் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை அவனையும் அவனோடு கூட கப்பலில் பிரயாணம் செய்த அனைவரையும் பாதுகாத்தது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வின் கொந்தளிப்பான சூழ்நிலைகளில் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொண்டு நாமும் நம்பிக்கையோடு அமெரிக்கையாக இருக்க வேண்டும். என்ன போராட்டங்கள் வந்தாலும் தேவன் மேல் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையிலிருந்து துளியளவும் நாம் அசையக்கூடாது. யோபுவுக்கு வந்த சோதனைகள் அனைத்திலும் அவன் தன் நம்பிக்கையை இழந்து போகவில்லை. அவன் தனக்குரியவைகள் அனைத்தையும் இழந்தான். அதன் பிறகு யோபு, அவர் என்னையும் கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று உறுதியாக சொன்னான். ஆம் பிரியமானவர்களே, தேவன் மேல் நாம் வைக்கும் இப்படிப்பட்ட அசையாத நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டாது. ஆகவேதான் தாவீதும் தன் வாழ்க்கையில் பல நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் வந்தபோது, குறிப்பாக சவுலுக்கு பயந்து ஒரு கெபிக்குள்ளே ஒதுங்கும் போது, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்றான். ஆம், இருள் சூழும் நேரங்களில் நமது நம்பிக்கையை அசையாமல் நம் தேவன் மீது வைக்க வேண்டும். தன் தேவன் மேல் அசையாத நம்பிக்கை வைத்திருந்த பவுலையும் யோபுவையும் தாவீதையும் பாதுகாத்த தேவன் நம்மையும் நிச்சயம் பாதுகாப்பார். ஆகவே தேவன் மேல் நம் நம்பிக்கை அசையாமல் உறுதியாயிருக்கட்டும். God bless you. Have a blessed day.